வணக்கம். மலேசியாவில் சிஎம்சிஓ எனப்படும் நிபந்தனையுடன் கூடிய நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை அமல்படுத்தப்படும் புத்ராஜயா, ஸ்லாங்கூர் மற்றும் கோலாலம்பூரில் அரசு அலுவலகங்கள் வழக்கம் போல் செயல்படும். இன்று நள்ளிரவு தொடங்கி இம்மாதம் 27ஆம் தேதி வரை புத்ராஜயா, ஸ்லாங்கூர் மற்றும் கோலாலம்பூர் சிஎம்சிஓ அமல்படுத்தப்பட்டாலும் அந்த மூன்று இடங்களிலும் அரசு அலுவலகங்களின் செயல்பாட்டில் எந்த ஒரு தடையும் இல்லை என அரசாங்க தலைமை செயலாளர் டான்ஸ்ரீ முகமது சுக்கிஹலி கூறினார். கோவிட் தொற்று பரவலை தடுக்கும் நோக்கத்தில் வெளிநாடுகளின் விமானங்கள் தங்களது நாடுகளில் தரையிறங்குவதற்கு அனுமதி மறுத்துள்ளது அனைவரும் அறிந்ததே. இந்த நிலையில் பல முன்னணி விமான நிறுவனங்கள் ஆட்குறைப்பு செய்யும் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றன. அந்த வகையில் மெலிண்டோ ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் தனது ஊழியர்களில் 2200 பேரை வேலை நிறுத்தம் செய்யவிருக்கிறது. 3200 பணியாளர்களை கொண்டுள்ள மெலிண்டோ ஏர் விமான நிறுவனம் பாதிக்கும் மேற்பட்டவரை வேலையிலிருந்து நீக்குவதற்கு முடிவு செய்துள்ளது. அதோடு தனது போயிங் 737 விமானங்களை 5ஆகவும் துர்போர்க் ஏடிஆர் விமானங்களின் எண்ணிக்கையை 6ஆகவும் குறைப்பதற்கு மெலிண்டோ திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கோலாலம்பூரில் அம்பாங் பகுதியில் பாண்டான் ஜயா ஜாலான் பாண்டான் டுவா எனும் இடத்தில் நபர் ஒருவர் சாலையின் நடுவே பெண் ஒருவரை அடித்து கொடுமைப்படுத்திய காணொளி சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவியது. இச்சம்பவம் பாண்டான் ஜயாவில் உள்ள உணவகம் ஒன்றில் எதிரே நிகழ்ந்திருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளதாகவும், பெண்ணை தாக்கும் அந்த நபரையும் அந்த பெண்ணையும் காவல்துறையினர் தேடி வருவதாக அம்பாங் ஜயா மாவட்ட துணை போலீஸ் தலைவர் சூப்ரிண்டன்ட் முகமது அசாம் இஸ்மாயில் தெரிவித்தார். அப்பெண்ணிடமிருந்து இதுவரை எந்த போலீஸ் புகாரும் பெறப்படவில்லை எனவும், சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சியாளிகள் கூட அது குறித்து இன்னும் எந்த ஒரு போலீஸ் புகாரையும் செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பாக்டிக்ஷன் பந்தாய் செர்மின் கடற்கரை நீரில் எண்ணெய் கலந்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக சுற்றுச்சூழல் துறை அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். எண்ணெய் கடல் நீரில் கலந்திருப்பதால் அக்கடற்கரையின் 3 கிலோமீட்டர் மேல் நீர் மாசடைந்துள்ளது. சம்பவம் தொடர்பாக கடற்கரையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கும் எண்ணெய் மாதிரியினை ரசாயனத்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக நெகிரி செம்பிலான் ஆட்சிக்குழு உறுப்பினர் எஸ் வீரப்பன் தெரிவித்தார். கடற்கரையோரம் எவ்வாறு எண்ணெய் கொட்டியது என்பது இன்னும் சரிவர தெரியவில்லை எனவும், கப்பல் இயந்திரத்திலிருந்து எண்ணெய் கசிவு ஏற்பட்டு அது கடல் நீரில் கலந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக வீரப்பன் கூறினார். மாசடைந்திருக்கும் பகுதிகளை சுத்தம் செய்யும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதால் செர்மின் கடற்கரை பகுதிக்கு மக்கள் யாரும் வருகை புரிய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. தடுத்து வைக்கப்பட்டிருந்த 85 வயதுடைய கைதி மரணமடைந்ததை தொடர்ந்து பினாங்கில் கோவிட்-19 தொற்றுக்கான புதிய அபாயகரமான பகுதிகளில் ஒன்றாக ஜார்ஜ் டவுன் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. கோவிட் தொற்றுக்குள்ளான அந்த கைதி அக்டோபர் 5ஆம் தேதி மரணமடைந்தார். தடுப்பு கைதிகளின் அந்த மையம் கோவிட் தொற்று பரவும் பகுதியாக உருவெடுத்துள்ளது. தடுப்பு கைதிகளின் அந்த தடுப்பு மையத்திலிருந்து நேற்று வரை 141 பேருக்கு கோவிட் தொற்று பரவியுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதுவரை ஜார்ஜ் டவுனில் 159 பேர் கோவிட் தொற்றின் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். நாடு முழுவதிலும் மீண்டும் எம்சிஓ எனப்படும் நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை வராமல் இருப்பது மக்களிடம்தான் இருக்கிறது எனவும், கோவிட்-19 தொற்று அதிவேகமாக பரவி வருவதால் அதனை தடுப்பதற்கு மக்கள் விவேகமான முறையில் செயல்பட வேண்டும் என பிரதமர் முஹிடின் யாசின் கேட்டுக்கொண்டார். ஸ்லாங்கூரிலும் கோலாலம்பூர் கூட்டரசு பிரதேசத்திலும் பல மாவட்டங்களில் கோவிட்-19 தொற்று அபாய கட்டத்தில் இல்லை என்ற போதிலும் தொற்று பரவுவதை தடுக்கும் விதமாக முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்க வேண்டியிருப்பதால் நிபந்தனைக்கு உட்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை அமல்படுத்தப்பட வேண்டியிருந்ததாக முஹிடின் தெரிவித்தார். கிளாந்தான் பாச்சோக்கில் உள்ள கம்போங் சுங்காய் டுவாவில் 8 மாத குழந்தையின் சடலம் கோணி பையினுள் இருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இன்று காலை காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே நுழைந்து அங்கிருந்த குழந்தையின் தந்தையை கைது செய்தனர். பின்னர் சமையலறையில் மேசையின் கீழே ஒளித்து வைக்கப்பட்டிருந்த கோணி பையிலிருந்து குழந்தையின் சடலத்தை போலீசார் மீட்டனர். குழந்தையின் உடல் முழுக்க கல் உப்பினால் தேய்த்து ஊற வைக்கப்பட்டிருந்ததாகவும், குழந்தையின் கழுத்து பகுதிகளில் தோல் உரிந்து காணப்பட்டதாகவும் சாம்சுல்முடின் கூறினார். குழந்தை இறந்து 12 மணி நேரம் கழித்த பின்னரே அதன் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாகவும், அவ்வீட்டின் அறை ஒன்றில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த குழந்தையின் தாயையும் போலீசார் காப்பாற்றியதாக தெரிய வருகிறது.
சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நம்நாடு செய்திகளுக்காக கனிமொழி.